வணக்கம். கோவை பெரிய நாயகன் பாளையம் காவல் நிலைய காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலன் கருதி அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக நடைப்பயிற்சி மையம் மற்றும் காவலர்களின் குழந்தைகள் மகிழ்விற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் காவலர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 50 சென்டில் சிறுவர் பூங்கா ஒன்று பெரிய நாயக்கன் பாளையம் காவல்துறையினரால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை திறக்க வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணனுக்கு காவலர் குடியிருப்பில் குடியிருக்கும் காவலரின் குழந்தை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றது. அதன் பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கல்வெட்டை திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தார். தொடர்ந்து பூங்காவில் ஊஞ்சல் மற்றும் சீசா விளையாடும் குழந்தைகளுடன் பேசினார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஷட்டில் கோர்ட் மைதானத்தில் பயிற்சி எடுத்து வரும் மாருதி உடற்கல்வியல் கல்லூரியின் மாணவர்களுடன் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து காவல் நிலைய வளாகத்தில் உள்ள காவலர் குடியிருப்பை பார்வையிட்டு அங்கு குடியிருக்கும் காவலர் குடும்பத்தினரிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பிறகு காவலர் குடியிருப்பில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு சென்ற அவர் அங்கு ஆவணங்களை ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பெரிய நாயக்கன் பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் நமச்சிவாயம், இன்ஸ்பெக்டர் தாமோதரன், சப் இன்ஸ்பெக்டர்கள் சிலம்பரசன், கணேசமூர்த்தி, தனிப்பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஐயப்பசாமி, தனிப்பிரிவு சிறப்பு காவலர் கங்காதரன் விஜயகுமார், பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர் பாலகணேஷ், காவலர் அன்சர், மாருதி கல்லூரியின் ஆசிரியர் தங்கராஜ் தலைமையில் மாணவர்கள், காவலர் குடியிருப்பில் குடியிருக்கும் காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.